ஹாய் குட்டீஸ் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் உன்னால் முடிஞ்ச சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே பெல் பெல்சிம்பில் க்ளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து நம்ம ஐந்தாம் வகுப்பில் தமிழ் பார்க்க போகிறோம் முதல் ப பருவம் தொகுதி ஒன்று ஃபஸ்ட்டு வந்து இயல் ஒன்று பாடல் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா தமிழின் இனிமை தமிழின் இனிமை தமிழ்னாலே இனிமை தான் ஓகேயா நம்மளோட தமிழ் வந்து ஒரு அழகான மொழி அப்படின்னு சொல்லலாம் இந்த மிக பழமையான மொழி அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம அந்த மாதிரி மொழியில தான் நம்மளோட பாடல் நம்மளுக்கு ஐந்தாம் வகுப்பு முதல்ல ஏழ் ஒன்றல் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு தமிழின் இனிமையை பற்றி நம்ம புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் வந்து என்ன செய்யிருக்காரு இதை பற்றி நம்மளுக்கு இந்த ஒரு பாடல் வந்து நம்மளோட பாடப்பகுதியில் இருக்குது அதை பற்றி அவர் சொல்லியிருக்காரு உங்களுக்கு எல்லாருமே தெரியுமில்ல கவிஞர் பாரதிதாசன் அவர் அவர் நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு இப்போ நமக்கு இந்த இதில் வந்து என்ன ஒரு பாடல் எழுதியிருக்காரு அதுதான் தமிழனின் இனிமை அது தமிழின் இனிமை எல்லாரும் கபனிங்கவ குட்டீஸ் கணியடை ஏறிய சுளையும் முற்றல் கலியடை ஏறிய சாரும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கனி இடை ஏறிய சுழையும் இந்த இடத்துல கனின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா பலாப்பழம் இந்த பலாப்பழத்தோட கனி எவ்வளோ நம்மளுக்கு சுவையாக இருக்கும் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு ஸோ அதை தான் இந்த இடத்துல கவிஞர் சொல்லியிருக்காரு கனியிட ஏறிய சுழையும் முற்றல் கலியிட ஏறிய சாரும் முற்றல் கலை கல்லை அப்படிங்கிற அந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா கரும்பு இந்த கரும்போட சாறு எவ்வளோ இனிமையாக இருக்கும் ஆ அதை தான் சொல்கிறார் அந்த சுளையும் இனிமையாக இருக்கும் பலா சுளையும் இந்த க கரும்பும் அதோட சாறு வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு பனிமலர் ஏறிய தேனும் அதே மாதிரி நம்மளுக்கு நம்மளை ம அந்த தே தேனி எடுக்கும்போது தேனி என்ன செய்யும் தேனை வந்து எங்கே எடுக்கும்மாம் மலர்லேருந்து எடுக்கும் ஸோ அந்த மலரில் வந்து எடுத்து கொண்டு வர தேன் தேன் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி அடுத்து காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும் அப்படின்னா நம்மளோட பால் வந்து ரொம்ப நம்ம காய்ச்சணோன்னு வச்சுங்கிறது நம்ம இது பாகிடணா அப்படின்னா வெள்ளம் வெள்ளம் காய்ச்சுவோமா வெள்ளம் வந்து போது செய்யும் அதோடய சுவை வந்து அழகாக ரொம்ப இனிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் நனி பசு பொறியும் பாலும் இந்த இடத்த வந்து நனி பசு அப்படிங்கிறது நம்மளோட பால் மாடு அந்த பசு மாடு பசு மாட்டில் கிடைக்கிற பாலும் வந்து ரொம்ப இனிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அதே அடுத்து தென்னை நல்கிய குளிரன நீரும் இந்த தென்னை மரத்தில் கிடைக்கும் இளநீர் அதுவும் ரொம்ப சுவையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இனியனை என்பேன் எனினும் இது எல்லாமே இனிமை தான் இது எல்லோட சுவையுமே தான் இருக்கும் தமிழை எனினும் தமிழை என் உயிர் என்பேன் கண்டீர் என்ன சொல்கிறாரு இது எல்லாமே ரொம்ப இனிமையாக இருக்கும் இருந்தாலும் என்னோடய தமிழ் வந்து என்னோடய உயிர் அப்படின்னு இந்த இடத்துல அவர் கவிஞர் வந்து சொல்கிறாரு இது எல்லாமே சுவையாக இருக்கும் இருந்தாலும் நம்மளோட தமிழ் வந்து ரொம்ப என்னோடய உயிர் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல யார் சொல்கிறார் இந்த புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொல்கிறார் புரியுதா இதுதான் இது நான் திருப்பி வாசிக்கிறேன் நீங்கள் நல்லா லெசன் பண்ணிக்கிறேங்க கனியிட ஏறிய சுல்லையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிர் நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை எண்ணுயிர் என்பேன் கண்டீர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு புரட்சிக்கவிங்க பாரதியாக சொல்லியிருக்காரு இதோட சொல் பொருள் கீழே கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் சொல் பொருள் அப்படின்னு இந்த லெசனில் இருக்குது கீழே பாருங்கள் கனினா என்ன போட்டிருக்குமா பழம் அப்படின்னு போட்டிருக்கு இந்த இடத்துல அந்த பழம்ங்கிறது நம்ம சொன்ன மாதிரி பலாப்பழம் புரியுது ஆதம்புறா பக்கத்தில் களை களைனால் என்னென்னா கரும்பு அப்படின்னு அர்த்தம் அடுத்து அனினா மிகுதி அப்படின்னு அர்த்தம் நல்கியனால் வலங்கிய அப்படின்னு அர்த்தம் இதுதான் இதோட இதில் கிரிக்கெட் வந்து ஆசிரியர் போட்டிருக்காங்க இதோட அதை பாட்டினர் ஐயா ஏற்கனவே சொன்னேன் இதை எழுதினவர் வந்து பாரதிதாசன் இவர் வந்து ஒரு புதுச்சேரியில் வந்து பிறந்தார் பாரதியாரோட மீது பற்று கொண்டனா இவர் பேர் வந்து கனக சுப்பிராத்தியம் அவர் பேர் என்ன செய்கிறாரு இயற்பெயரை மாற்றி பாரதிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இதை மா மாற்றிட்டார் அவர் பேரை இந்த அவர் பாரதி மேலே கொண்டதால் பாரதிதாசன் என்று பெயர் மாற்றப்பட்டார் இவர் வந்து நிறைய கவிதை நூல்கள்லாம் எழுதியிருக்காரு இந்த லெசனில் இருக்கிறது இந்த நம்மளுக்கு தமிழ் தமிழின் இனிமைங்கிறதான் அழைப்பில் அமைந்துள்ளது தேங்க்யூம்மா